ஃபார்மிங் சொல்யூஷன் போயிடலாம். இருந்தால் கூட சில இடங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது. இருவரும் இணைந்து அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மருது சகோதரர்களை போல் ஒற்றுமையாக இந்த இயக்கத்தை வழிநடத்து. எதையும் பேசாதவர்கள், இந்த எதைக்கும் கிடைக்காதவர்கள், இந்த அரசை பற்றி குற்றம் குறை சொல்ல இதற்கு எந்த வாய்ப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டு ஏதாவது ஒன்றை பேச வேண்டும், இந்த கட்சியில் குழப்பம் எடுத்த வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைப்பவர்களுக்கு அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இருவரும் அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லை, இருவரும் சிறையாக போகிறார்கள். இந்த கட்சி வலுவாக இருக்கிறது மாண்பு அம்மா அவர்கள் சொன்ன ஆனால் அம்மா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இறுதியாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், எனக்கு பிறகு இந்த இயக்கம்தான் இன்னும் 100 ஆண்டுகள் ஆளும் என்ற அந்த வைர வரிகளை மனதிலே தாங்கி எங்களை வழிநடத்துகின்ற மாண்பும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருவரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கேன். அவர்களுக்குள்ள எந்த விதமான எந்த கட்சியும் எந்த வித சிந்து முடியலும் முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் இருக்கிற நம்முடைய கூட்டுறவு பண்டகசாலையின் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக அரிசி விலை ஏற்றம் பொழுது 1 கிலோ 20 ரூபாய் என்று விற்பனை செய்ய மாண்பு அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். அதை அம்மா அவர்களே வந்து தொடங்கி வைத்தார்கள். அந்த மாதிரி நடத்தப்பட்டு ஏறத்தாழ 7775 மெட்ரிக் டன் அரிசி 1 கிலோ 20 ரூபாய் இன்றைக்கு விற்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ள மார்க்கெட்டில் யாரும் பதுக்காத அளவுக்கு வெளி மார்க்கெட்டில் அந்த அரிசி விலையை கட்டுப்படுத்துகின்ற பணியில் அரசு ஈடுபட்டது. அதே மாதிரி புளி ஏற்றம் ஏற்பட்டது. புளி வந்து விளைச்சல் கம்மியாக இருந்ததுனால புளி வெட்டம் ஏற்பட்டது. அப்பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் ஏறத்தாழ 338 மெட்ரிக் டன் புளி கொள்முதல் செய்யப்பட்டு குறைந்த விலைக்கு நம்முடைய கூட்டுறவு பண்டக சாலையில் விற்கப்பட்டது. அதே மாதிரி தான் வத்தல், மிளகாய் வத்தல், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி போன்ற அனைத்து பொருட்களும் இந்த மாதிரி நம்ம கொள்முதல் செய்து தமிழ்நாட்டில் இந்த விலையேற்றம் என்பது முற்றிலுமாக தடுக்கின்ற வகையிலும், அதே நேரத்தில் எந்த பொருள் விலைவாசி ஏற்றம் இருந்தாலும் இதற்கு முன் கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை பற்றி அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது. ஆனால் மாண்பு அம்மா அரசு பொறுப்பேற்ற பிறகு 2011 கடந்த 7 ஆண்டுகளாக எந்த ஒரு விலையேற்றம் இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் இந்த விலை நிலைப்படுத்தும் நிதியை பயன்படுத்தி உடனடியாக இந்த விலையை கட்டுப்படுத்துகின்ற வகையில் கூட்டுறவுத்துறையை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு தங்குதடை என்று இந்த ஆண்டு 8000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு 7000 கோடி அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 8000 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அது தங்குதடை என்று எல்லோருக்கும் வழங்குவதற்கு கூட்டுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கடந்த 3 மாதங்களாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கும்போது தெரியும், ஆனால் சங்கங்களுக்கெல்லாம் தேர்தல் நடந்ததினால்தான் சில இந்த கூட்டங்கள்லாம் ஆய்வுக் கூட்டம் நடத்த முடியவில்லை. எனவே இன்றைக்கு இந்த கொஞ்சம் இடைவெளி இருந்ததுனால் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். சார், இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தமிழக அரசு என்ன மாதிரி பணிகள் எடுக்கிறது? அது மாண்பு முதலமைச்சர், அது என்னுடைய துறையை சார்ந்ததில்லை. என்னுடைய துறை சார்பாக எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுகிறேன். கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அந்த சொசைட்டியில் லோன் எடுக்க முடியலையா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்பியாச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, அதாவது கொஞ்சம் தேக்க நிலை இருந்தது. அதில் நேற்று தினம் நம்ம மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதின்படி பதிவாளர் மூலமாக இன்றைக்கு அனைத்து சங்கங்களையும் இந்த நிர்வாக தேக்க நிலை எதுவும் இல்லாத அளவுக்கு எப்பவும் ரொட்டீனாக நடக்கிற மாதிரி நடப்பதற்கு பதிவாளருக்குரிய அதிகாரம் கூட்டுறவு சட்ட விதி 181 அடிப்படையில் பதிவாளர் இன்றைக்கு தாக்கியது அனுப்பியிருக்கிறார். எந்த கூட்டுறவு சங்கங்களிலும் பணம் எடுப்பதற்கோ அல்லது போடுவதற்கோ அல்லது முதிர்ந்த தொகையை பெறுவதற்கோ டெபாசிட்டை பெறுவதற்கோ அல்லது கடன் பெறுவதற்கோ அல்லது அந்த வகையில் அவருடைய நகையில் திருப்புவதற்கோ சம்பளம் கொடுப்பதற்கோ எந்த விதமான தேக்க நிலையும் ஏற்படாது. சார், அண்டை மாநிலங்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக அரசோட உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. தமிழக அது நிச்சயமாக நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்கலையே. அது மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய சீரிய நடவடிக்கை, மாண்பு துணை முதலமைச்சருடைய நடவடிக்கையின் காரணமாக தான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். காவேரியின் உரிமையை பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை பார்த்து
அரசு எடுத்த நடவடிக்கை உரிய இந்த நீர் தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய 125 ஆண்டுகளுடைய அந்த காவிரி பிரச்சனை என்பது இன்றைக்கு தீர்க்கப்பட்டு அது மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய அந்த தலைமையில் இருக்கின்ற அரசு நடவடிக்கை எடுத்து மாண்பு அம்மா அவர்கள் ஏறத்தால 22 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தினார்கள். 22 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்திற்கு அம்மாவில் இல்லை என்றாலும் அந்த சட்ட போராட்டத்துக்கு இன்றைக்கு விடிவுகள் ஏற்பட்டிருக்கிறார். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு காரணம் மாண்பு அம்மா அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு போராடி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த திமுகவுக்கு சரியான ஒரு சவுக்கடியாக இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. திமுக வெளிவேசம் போட்டு கொண்டிருந்தது திமுக சாதிக்காத ஒரு சாதனையை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆணித்தரமாக இன்றைக்கு காவிரி டெல்டா மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல 19 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு அந்த காவிரி நீர் மூலமாக கிடைக்கின்ற நீர் இன்றைக்கு குடிநீர் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கு நல்ல தங்குதடையற்ற ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை இந்த அரசு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த அரசும் எந்த கட்சியும் இந்த அரசை குற்றம் குறை சொல்வதற்கு எந்த வகையான வகையும் இல்லை. இதை பற்றி பேசுவார்கள் அரசியலுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுவார்களே ஒழிய திமுகவுக்கே இது ஒரு பேரடியாக அமைந்திருக்கு இந்த தீர்ப்பானது. அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை, கனவு கூட இந்த மாதிரி தீர்ப்பு வரும் என்று நினைத்ததில்லை. இதை வைத்து அரசியல் பண்ணலாம் அரசியல் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்த செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு பெரிய இடி என்று தான் சொல்ல வேண்டும். பெரிய பின்னடைவு, அவரால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது. கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் வந்துட்டு முறையாக